ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை யூஸ்ஃபுல் டிப்ஸில் சந்திப்பதற்காக நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு சில யூஸ்ஃபுல் டிப்ஸை பார்ப்போம். கேசரி செய்யும்போது நீரின் அளவை குறைத்து அதே அளவு பால் கலந்து செய்து பாருங்கள். கேசரி நல்ல மணத்துடன் பால் வாசனையுடன் மாறுதலான சுவையும் ருசியும் தரும். இரண்டாவதாக, துணிகளில் ஹேர் டை பட்டுவிட்டதா? கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், உடனே சிறிது நெயில் பாலிஷ் ரிமூவரால் டை அந்த துணிகளில் டை படிந்த பகுதியை துடைத்தால் டை காணாமல் போய்விடும். இன்னும் மூன்றாவதாக, வெண்டைக்காய் பொரியல் செய்வதற்கு முன்பு வெண்டைக்காயை நறுக்கி வெயிலில் அரை மணி நேரம் காய வைத்து பிறகு பொரியல் செய்தால் வளவளப்பு நீங்கிவிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.